அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேற்று ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போன விசைப்படகுல இன்னைக்கு கரை திரும்பியிருக்காங்க. கரை திரும்பிய விசைப்படகுல ஒரு சில படகுகளில் இந்த மாதிரி ஒரு அரிய வகை மீன்கள் வந்து மாட்டிருக்கு. இது என்ன மீன் அப்படின்னா வந்து பாலை மீன். இந்த மீன் வந்து பெரும்பாலும் மாட்டுச்சு அப்படின்னா சின்ன சைஸில் தான் வரும், அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி சைஸாக வரும். அதுவும் ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும் தான் இதுவரைக்கும் மாட்டிருக்கு. ஸோ முதல் முறையாக வந்து இந்த இதுவரைக்கும் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போய் இந்த மாதிரி பாலை மீன் வந்து அதிகப்படியான கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி மீனவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படகுல வந்து குறைஞ்சது 500 முதல் 600 கிலோ வரைக்கும் இந்த பாலை மீன் வந்திருக்கு. ஸோ இந்த பாலை மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் அப்படிங்கிற மாதிரியாகவும் மீன்கள் சொன்னாங்க. அதனாலே அங்கே வந்து கடலுக்கு போனவங்களா இருந்தாலும் சரி, அங்கே வந்து இந்த வியாபாரிகள் எல்லாருமே இந்த மீனை வந்து கொஞ்சம் வியப்பாக பார்த்து அந்த மீனை எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து. இப்போ நம்ம இந்த அரிய வகை மீன் எந்த அளவுக்கு விலை போச்சு அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது அரிய வகை மீனாக இருந்தாலும் அதுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மீனவர்கள் மத்தியில் ரொம்பவே வந்து ஒரு சோகத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு ஒரு மீன் அதிகபட்சம் 10 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. பாலை மீன் வந்திருக்கு. இது வந்து ஒரு அரிய வகை மீன், அதாவது வந்து எப்பவுமே வந்து அந்த சின்ன சைஸாக வரும். இந்த மீன் வந்து 6 கிலோ 7 கிலோ வரைக்கும் ஒவ்வொரு மீன் இருக்கு. ஆனால் வந்து அதுக்கு உரிய விலை இல்லை. ஏன்னா இது நல்ல விலைக்கு போகிற மீன் வந்து மற்ற ஊர்களில், அதாவது வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளில் வந்தால் இதுக்கு வந்து இன்னைக்கு 300 ரூபாய்க்கு போகும் கிலோ. ஆனால் இன்னைக்கு வந்து இது 100 ரூபாய்க்கும் குறைவாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. காரணம் வந்து அதுக்குண்டான வியாபாரிகள் அந்த மார்க்கெட்டிங் தக்கன வந்து இதில் வந்து அந்த வசதி இல்லை. வியாபாரிகள் வந்து அந்த மீனை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு வந்து அந்த வசதி இல்லாத காரணத்தினால மீனவர்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படுறோம். அவங்க பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. அதில் தலையிட்டு அந்த பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதுங்க. அந்த வியாபாரிகள் வந்து வண்டிகளை நிப்பாட்டி அவங்களும் வந்து நல்லா நிப்பாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கும் வழிவகை செஞ்சு கொடுத்தா தான் நிறைய வியாபாரிகள் வந்து இந்த ராமேஸ்வரம் துறைமுகத்துக்கு வருவாங்க, மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதாவது வந்து அந்த பாலை மீன் வந்து சின்ன சைஸ் வரும் எப்போவுமே. இந்த மாதிரி வந்து பெரிய சைஸ் மீன் வந்து அரிய, அதாவது வந்து எப்போமாவது ஒரு நாளைக்கு தான் வரும். இன்னைக்கு எல்லாருமே வந்து இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எல்லா படகு ஓனர்களும் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. என்னடா புதுசாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய சைஸ் மீன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க எல்லா மீனவர்களும். இப்போ நம்ம அங்கே இருந்த மீனவர்கள்ட்டே வந்து நம்ம விசாரித்து பார்க்கும்போது இந்த மீனுக்கு வந்து உரிய விலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மீன் என்ன விலைக்கு போச்சு அப்படிங்கிறத நீங்களே ரொம்பவே ஷாக் ஆகிறீங்க. அதாவது ஒரு ஒரு மீன் கிட்டத்தட்ட 5 கிலோ 6 கிலோக்கு மேலே இருந்த சைஸில் இருந்த மீன், அதாவது இந்த மீன் வந்து அதிகமாக கிடைக்காத மீன், ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு மீனுக்கு இந்த ஒரு விலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஷாக் ஆயிரும். இந்த மீனை வந்து வெறும் 70 ரூபாய்க்கு தான் வியாபாரிகள் வந்து எடுத்தாங்க. ஸோ வியாபாரி 70 ரூபாய்க்கு எடுத்துக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு லாபம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து மீன்பிடி விசைப்படகு ஓனருக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரிய வகை மீன் கிடைச்சிருந்துமே வந்து அந்த மீனர்களுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த ஒரு அரிய வகை காண கிடைக்காத பாலை மீனுக்கு இந்த மாதிரி ஒரு ரேட்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எடுத்த வியாபாரிகளுமே அந்த மீனை வந்து மொத்தமாக எடுக்காமல் அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும்தான் எடுத்தாங்க. அதாவது ஒரு வியாபாரி 2 கூட கேட்பாங்க, ஒரு வியாபாரி எனக்கு 4 கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன்களை விற்கிறதுக்கே வியாபாரிகள் ரொம்பவே வந்து போதும் போதுன்னு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து ஏன் ரேட்டு போகல அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியல. பட் இந்த மீன் வந்து வெளியிடங்களில் எந்த மாதிரி ரேட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி அரிய வகை மீன்கள் வந்தாலும் சரி, அதிகமான மீன்கள் வந்திருந்தாலும் சரி, வியாபாரிகள் உரிய விலை வைக்கல அப்படின்னா கடலுக்கு போகிற கூலிக்காரங்களுக்கும் அந்த படகு ஓட்டுற விசைப்படகு உரிமையாளருக்கும் நிறையா சங்கடங்கள் ஏற்படும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடல் மேலே இந்த மீனை பிடிக்கும் போதே அந்த மீன்பிடி படகுல போயிருக்க கூலிக்காரங்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு 500 கிலோ மீன் இந்த மாதிரி கிடச்சிருக்கு, இந்த மீன் வந்து 150 ரூபாய்க்கு போச்சுன்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு தான் கலக்கி திரும்பி வருவாங்க. அதே சந்தோஷத்தெல்லாம் மீன்பிடி அந்த மீன்பிடி விசைப்படகு உரிமையாளரும் வியாபாரிகிட்ட கூட இந்த மீனை கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரியான மீன்களுக்கெல்லாம் உரிய விலை போகல அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க கணக்கு பண்ணது 150 ரூபாய் போகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மீன் வந்து அதுக்கு பாதிக்கு பாதியாக 70 ரூபாய்க்கு தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த படகு உரிமையில என்ன பண்ணுவார், 70 ரூபாய்க்கு தான் வந்து அவர் சம்பளம் கொடுக்க முடியும். ஆனால் வந்து கடலுக்கு போன கூலிக்காரங்க இந்த மீன் 70 ரூபாய்க்கு தான் போச்சோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியிலேயே இருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி அரிய வகை மீன்களை வந்து அதிகமான ரேட்டு போகும் அப்படின்னு எதிர்பார்ப்போட தான் கண்டிப்பாக எல்லாருமே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் டீசல் விலை 100 ரூபாய்க்கு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படை ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து இதெல்லாம் மீறி வயிற்று பிழைப்புக்காக மீனவர்கள் வந்து கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு மீன்களை பிடிச்சி வராங்க. அந்த மீன்களுக்கு உரிய விலை வேணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டிருக்காங்க. அதனால நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்த நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மீனவர்கள் படும் கஷ்டத்தை வந்து நீங்க வந்து பார்த்து இந்த மாதிரியான மீன்களுக்கு எல்லாம் விலை வேணும், இந்த மீன்களுக்கு எல்லாம் உரிய விலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களை குரூப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.
நம்மளோட இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ நம்மளோட மீனவ சொந்தங்களுக்கு ஷேர் ஆச்சு அப்படின்னா, அதாவது கன்னியாகுமரி நாகப்பட்டினம் இந்த மாதிரி கடலோர மாவட்டங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆச்சு அப்படின்னா, உங்களோட துறைமுகங்களில் இந்த பாலை மீன் இந்த மாதிரி 10 கூட 15 கூட மொத்தமாக வந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதில் இல்லை நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் அதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி பாலை மீன் அதிகமாக வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பாலை மீனை என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ நம்ம ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு போன ரேட் வந்து 70 ரூபா அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பாக ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற வந்து நம்மளோட வீடியோஸில் கண்டினியூஸாக கொடுத்துட்ருப்போம். இதே மாதிரி அடுத்த ஒரு தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.